Hi friends, welcome to Yasmuji kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நோம்பு தளக்கிறதுக்கு ரொம்ப குளுகுளுன்னு ஆரோக்கியமான டேஸ்டான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். வெயில் காலத்துக்கு ரொம்ப குளுமையா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல்ல 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கேன். நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துக்கேன். இதா நல்லா இருக்கும். ரொம்ப ஊறினாலும் கரஞ்சிராது. இது முக்கால் மணி நேரம் ஊற வச்சிரலாம் கழுவிட்டு. இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கொதிச்சதும் நம்ம 3/4 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப வேக வேண்டியதில் 1 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 1 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப வெந்தால் குழஞ்சிரும், குழஞ்சிடக்கூடாது. இது பக்குவத்தோடு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வடிகட்டிடுறேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது மேலே ஐஸ் வாட்டர் ஊற்றி எடுத்துக்குவோம். அப்போ தான் ஜவ்வரிசி குழையாமல் இருக்கும். எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் அகரகர் வச்சு ஜெல்லி ரெடி பண்ணிக்கிறேன். அகரகர் செய்ய தெரியாதவங்க ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ஜெல்லி பாக்கெட்டும் ரெடிமேடாக கடையில் விற்கிதுங்க. நீங்கள் அது வாங்கியும் செய்யலாம், ஜெலட்டின் வாங்கியும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இது கலர் கலராகவும் சேர்த்துக்கலாம், ஒரே கலராகவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மாதுளை சேர்த்துக்கிறேன். அதே அளவு ஒரு கப் அளவு திராட்சை, பச்சை திராட்சை சேர்த்துக்கிறேன். பிளம்ஸை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். மாம்பழமும் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துட்றேன். இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை பாதி அளவு நான் சேர்த்துட்டு மீதம் வச்சுருக்கேன். இதை ரெண்டு விதமாக நான் இப்போ செய்ய போகிறேன். ஜெல்லியையும் இது கூட பாதி அளவு சேர்த்துக்கிறேன். மில்க்மேட் எடுத்திருக்கேன், இதையும் பாதி அளவு இது கூட சேர்த்துடலாம். மில்க்மேட் சேர்க்கறதுனால இதில் சுகர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் 1 லிட்டர் பாலை நல்லா காய வச்சு வத்த வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவோம், நல்லா குடிங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மில்க்மேட் சேர்த்துருக்கனால இதில் ஸ்வீட் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. உடம்புக்கும் ஆரோக்கியமான, குளிர்ச்சி தரக்கூடியது. நோன்பு திறக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப குளுக்குழுன்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரூட் வச்சு சூப்பரான டெசர்ட் செஞ்சாச்சு. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்க பால், ஜெல்லி எல்லாம் வச்சு இப்போ ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பகுதி நான் வச்சுருக்கேன்ல, அதை ஒரு பவுலில் ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஆற வச்ச பால் பாதி மீதம் வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஜெல்லியை சேர்த்துடலாம். இது கூட கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃப்ரூட் சேர்த்தும் செய்யலாம், ஃப்ரூட் சேர்க்காமல் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை கிளாஸில் மாற்றிடுறேன். ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஃப்ரூட் டெசர்ட்டும் குழு குழுன்னு ட்ரிங்கும் ரெடி. நோன்பு காலங்கள்லையும் வெயில் காலங்களையும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.